ஹலோ, நமஸ்தே எல்லாருக்கும். இந்த இடம் என்னென்னா, கர்நாடகாவில் ஹூப்ளியிலருந்து 3.5 மணி நேர பயணத்தில் சிர்சின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, 4 பேர் சொல்கிறாங்க. சோதே, சொந்தா, சுதாபுரா, சுவாதி அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்க. இங்கே என்ன இம்பார்ட்டண்ட், இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வாதிராஜரு அப்படிங்கிற ஒரு முனிவருடைய வந்து மூல பிருந்தாவனம் இருக்குது. இந்த வாதிராஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்ராலயமில் இருக்கிற ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ராகவேந்திரருடைய அவருக்கும் மேலே வர்ற குரு இவர் வாதிராஜர். ஓகே, அவருடைய மூல பிருந்தாவனம். மூல பிருந்தாவனம்னா, அவர் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே பிருந்தாவன பிரவேசம் பண்ணின இடம், அதுதான் மூல பிருந்தாவனம்னு சொல்லுவோம். இங்கே அவர் வந்து தவள கங்கா அப்படின்னு இந்த இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தவள கங்கா பார்த்திங்கன்னா, கங்காதேவி தானே ஸ்வயம் இங்கே வந்திருக்கா. லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே ரமா திரிவிக்ரம சுவாமி கோயிலும் இருக்குது. ஸோ இந்த அற்புதமான இந்த ரமா திரிவிக்ரம சுவாமி கோயில், தவள கங்கா வந்த விதம், இதெல்லாம் நான் வந்து இப்போ ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஜஸ்ட் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதை பார்க்குறதுக்கே நம்ம வந்து கோடி புண்ணியம் பண்ணணுமாமா. சகல குருவான் தெரியாமே ஸ்ரீ பாரதீரம் நமக்கே பிரணாந்தக லக்ஷ்மி வேத வியாசாத்மக ஸ்ரீ ரமா திரிவிக்ர சுவாமியே நமோ நமஹ. வெல்கம் டு ஹிதோபதேஷ். இன்னைக்கு நான் எடுக்க போகிற ஹிதோபதேஷ் டாபிக் என்ன அப்படின்னா, நான் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்தல புராணம் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தவள கங்கா. தவள கங்கா அப்படிங்கிற ஒரு தீர்த்தம். இது வந்து உங்களுக்கு கங்கா நதியே இங்கே வந்துருக்கு. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், கர்நாடகாவில் ஹூப்ளிக்கு வந்து அங்கேருந்து 3 மணி நேரம் காரில் வந்தா, 6 பஸ்ஸில் 3 மணி நேரம் நம்ம வந்தோம்னா, சிர்சி அப்படிங்கிற தாலுக்காவில் இருக்கிற இந்த கிராமம். இந்த கிராமத்தோட பேர் என்ன அப்படின்னா, 2-3 பேர் இருக்குது. சோதே, சொந்தா, சுவாதி, சுதாபுரம், இதெல்லாம் வந்து இந்த ஊரோட பேர். இந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கெலாம் மந்த்ராலயம், ஆந்திராவில் இருக்கிற மந்த்ராலயமில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்திருக்கிற இந்த சோதே அப்படிங்கிற இந்த சுவாதியில் ராகவேந்திரர் மாதிரியே இன்னொரு குருவுடைய மூல பிருந்தாவனம் இருக்கு. பிருந்தாவனம் அதாவது, அவங்க உயிரோடு இருக்கும் போதே அப்படியே அந்த உடம்போடவே அதுக்குள்ளே போய் உக்காந்துருவாங்க, அந்த பிருந்தாவனத்தை மூடிடுவாங்க. இவரும் வாதிராஜ முனி அப்படிங்கிற எங்களுடைய, அதாவது ராகவேந்திரருடைய இன்னும் மேலே குரு இவர். ஓகே, ராகவேந்திரரும் வந்து இவரை வந்து ப்ரே பண்ணுவார். ஸோ ரொம்ப இன்னும் மேலே இருக்கிற குரு வாதிராஜ முனி, அவருடைய மூல பிருந்தாவனம், அதாவது இந்த உயிரோடு இருக்கிற பிராண சரீரத்துடன் பிரவேசம் பண்ணின இந்த பிருந்தாவனம் இங்கே இருக்குது, இந்த சோதையில். அங்கேருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இது கர்நாடகாவில் ஹூப்ளியிலேருந்து 3 மணி நேர பிரயாணத்தில் இந்த கிராமம் இருக்குது. இங்கே தான் அந்த பிருந்தாவனம் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பின்னாடி பார்க்கறது தவள கங்கா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன வந்து சரோவரம்னு சொல்லுவோம். இந்த இதுடைய வந்து இந்த வாதிராஜர் அப்படிங்க எங்களுடைய இந்த வாதிராஜர் முனிவருடைய மூல பிருந்தாவனம் மட்டுமே இல்லாமல், இங்கே ரமா திரிவிக்ரம சுவாமி ஆலயம் இருக்குது, கோபாலகிருஷ்ண கோவில் இருக்குது, சந்திரமௌலீஸ்வரர் கோயில் இருக்குது, அப்புறம் இங்கே ஹயக்ரீவ சமுத்திரம்னு ஒரு ஏரி இருக்குது, ஹயக்ரீவ சமுத்திரமாமா. அதுக்கப்புறம் இந்த தவள கங்கா மட்டும் இல்லை, இன்னும் 5 கங்காங்க இருக்கா இங்கே. எப்படி பார்த்தீங்களா, நம்மலாம் நார்த்தில் காசியில் கயாலெல்லாம் கங்கா இருக்குன்னு சொல்கிறோம், கிடையாது. சவுத்துலேயும் கங்கா வந்து வந்திருக்கு. என்னென்ன கங்கா இருக்குது இந்த இங்கே மட்டுமே அப்படின்னா, தவள கங்கா, அமிர்த கங்கா, தவ கங்கா, அந்தர கங்கா, இன்னொரு கங்கா பேர் எனக்கு கிடைக்கல. ஸோ மொத்தம் 5 கங்காங்க இருக்குது இது வந்து. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வாதிராஜருடைய பிருந்தாவனம் இருக்குது, இந்த தவள கங்கா இருக்குது, இப்போ நான் இருக்கிற இடத்துல தவள கங்கா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூதராஜர் கோவில் என்ன அப்படின்னா, பூதராஜருங்கிறது யார் அப்படின்னா, ஒரு வாதிராஜருடைய சிஷ்யர். வாதிராஜரே யார் அப்படின்னா, அடுத்த கல்பத்தில், அதாவது இந்த கல்பம் முடிஞ்சு
அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது அப்ப வந்து வாயு தேவர் பதவிக்கு வரப்போறவர் தான், அதாவது முக்கிய பிராணர் ஹனுமான் சொல்றோம் இல்லையா, ராமாயணத்துல வர ஹனுமான், அந்த வேலையை பண்ண போறவர் இப்போ இருக்கிற இந்த வாதிராஜ முனிவர். இவர் தான் அடுத்த கல்பத்துல வந்து அந்த வாயுதேவர் பதவிக்கு வரப்போகிறவரு. இவரோட சிஷ்யரான இந்த பூதராஜர் யாரு அப்படின்னா, இந்த பூதராஜர் வந்து பாவி ருத்ரர் பாங்க, அதாவது அடுத்த கல்பத்துல ருத்ரதேவன் பதவிக்கு, அதாவது சிவனுடைய பதவிக்கு வரப்போறவரு இந்த பூதராஜர். சோ இப்ப இருக்கிற சிவன் என்ன ஆவாரு அப்படின்னா, அவரு அடுத்த கல்பத்துல ஆதிசேஷன் பதவிக்கு போயிடுறாரு. சோ ப்ரமோஷன், இவங்களுக்கு அடுத்தடுத்த கல்பத்துல ப்ரமோஷன்ஸ், அவங்க அதுக்காக வந்து இங்க எல்லாம் சாதனை பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய தபஸ் வலிமை, அவங்களுடைய பக்தி, கடவுளுக்கு பண்ற சேவை, இது மூலமா அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ப்ரமோட் ஆகி போறாங்க. இந்த ரமா திரிவிக்ரம சுவாமி கோவில் இந்த பொம்மைங்க, அதாவது இந்த பிரதிமைங்க வந்து எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்கலாம். வாதிராஜர் வந்து ஒருத்தரவை என்ன பண்றாரு, இங்க வராரு, இங்க வந்து இந்த இடத்துல வந்து ரமா திரிவிக்ரம சுவாமி கோவில் கட்டணும்னு டிசைட் பண்றாரு. டிசைட் பண்ணி அவருடைய சிஷ்யரான பூதராஜரை கூப்பிட்டு, பூதராஜரே நீங்க வந்து காசிக்கு போங்க, காசிக்கு போங்க, கங்கா நதி தீரத்துல இருக்கு, அங்க வந்து ஒரு ரமா திரிவிக்ரம சுவாமி இது உங்களுக்கு சிலைகள் கிடைக்கும், நீங்க அதை எடுத்துட்டு இங்க வாங்க, இங்க நம்ம ஒரு கோயில் கட்டணும். ஸோ பூதராஜர் அவர் சொன்ன இதுக்கு மறு பேச்சு இல்லாம போறாரு. பூதராஜர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிடுறேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பொம்மைங்க போட்டோ மலை வைப்போம்ல, திருஷ்டி பொம்மைங்க மாதிரி, இவரும் அப்படிதான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப சாத்வீகர், பாக்குறதுக்கு தான் அப்படி பயங்கரமா இருப்பாரு. ஆனா இவர் ஒரு பரம விஷ்ணு பக்தர் பூதராஜர். ஓகே, ஸோ பூதராஜர் அனுப்புறாரு, பூதராஜர் போறாரு. அங்க அவருக்கு ரமா திரிவிக்ரம சுவாமி, ரமானா லக்ஷ்மி தேவி, திரிவிக்ரம சுவாமினா விஷ்ணுவேதம், அவருடைய அவதாரம், திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறாரு இல்லையா, மூணு கா பலி சக்கரவர்த்திக்காக தானம் வாங்கறதுக்கு ஒரு கால் மேல ஒரு கால் கீழே இன்னொரு கால் பலி சக்கரவர்த்தியோட தலை மேலேயே வச்சு திரிவிக்ரம அவதாரம் எடுக்கிறாரு இல்லையா, அந்த திரிவிக்ரம சுவாமி அண்ட் மகாலட்சுமி, மகாலட்சுமியா ரமான்னு சொல்றோம். ஸோ ரமா திரிவிக்ரம சுவாமி ரெண்டு பேருமே கொண்டு வராரு பூதராஜர். இப்போ என்ன பண்றாரு, எப்படி கொண்டுறதுன்னு தெரியாமல் அவரே ஒரு ரதம், ஒரு தேர் வந்து கிரியேட் பண்றாரு. அந்த தேருக்கு நாலு சக்கரம் வைக்கிறார், வச்சு அந்த ரமா திரிவிக்ரம சுவாமி அந்த சிலைகளை வந்து அந்த தேருக்கு பின்னாடி வச்சு ரதத்தை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு பூதராஜர். அப்படி ஓட்டிட்டு வரும்போது என்ன ஆகுது, ஒரு அசுரன் வரான், ஒரு அசுரன் வந்து சண்டைக்கு வரான். அப்போ பூதராஜர் வந்து நினைக்கிறாரு, நான் அந்த ரதத்தை நிறுத்தவே மாட்டேன், என்னுடைய குரு கிட்ட போய் இதை நான் சேர்க்கிற வரைக்கும் இந்த சிலைங்களை நான் வந்து நிறுத்தாம இந்த ரதத்தை ஓட்டிட்டு போகணும்னு நான் ஆல்ரெடி மனசுல நினைச்சிட்டேன். ஸோ நான் இந்த ரதத்தை நிறுத்தாம தான் நான் போவேன்னு சொல்லி ரதத்தை நிறுத்தாம ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த அசுரன் வந்து அவரை வந்து ரதத்தை ஓட்டுறதுக்கு விடலை, ரொம்ப தடங்கல் கொடுக்குறான். இப்போ அவர் என்ன பண்றாரு, அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே ரதத்தை ஓட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே போறாரு, தைத்தனோட இன்னொரு சாமர்த்தியம் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ரதத்தோட ஒரு சக்கரத்தை பிடிக்கிறாரு, புடுங்கி அந்த அசுரனை போட்டு அடிச்சு கொண்டுறாரு. கொண்டுட்டு இப்ப ரதத்துக்கு மூணே சக்கரம் ஆயிருச்சு. மூணே சக்கரத்துல பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கர்நாடகா வரைக்கும் ரதத்தை ஓட்டிக்கிட்டு வந்து இங்க வந்து குரு கிட்ட ரமா திரிவிக்ரம சுவாமி சிலைகளை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. இப்பவும் அந்த ரதம் இன்னும் இருக்கு, மூணே சக்கரத்துல அந்த ரதம் இருக்கும், கோவில் சாசனங்கள்லயும் அது எழுதப்பட்டிருக்கு. பூதராஜர் வந்து அங்க கங்கா நதி தீரத்துல இருந்து கொண்டதுக்கு ரமா திரிவிக்ரம சுவாமி தான் இந்த ஆலயத்துல இருக்கிற இந்த சிலைகள் அப்படின்னு சொல்லி கோவிலோட சாசனத்தை ஹிஸ்டரியிலையும் எழுதி ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்காங்களாமா. அந்த ரதமும் இருக்குன்னு சொன்னாங்க, நான் பாக்குறேன், எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுற வீடியோல வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிக்கிட்டே தான் காட்டுவேன். பட் ஒரு தடவை டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் பாக்குறப்போ புரியும்னு சொல்லி எபிசோடாவே நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணியாச்சு. இப்போ அந்த ரமா திரிவிக்ரம சுவாமிக்கு வாதிராஜ முனிகள் அவர் வந்து ஒரு கோயில் கட்டிட்டாரு, கோயில் கட்டி அவரே பூஜையும் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சுயமா அவரே வந்து பிருந்தாவனமும் ஸ்தாபனம் பண்ணி கட்டிக்கிட்டு அந்த பிருந்தாவனத்து மேல தசாவதாரம் பொம்மைங்க, பொம்மைங்கன்னா பிரதிமைகள் சிலைகள், தசாவதார ரூபங்களையும் பதிச்சுட்டு அவருடைய பிருந்தாவனத்துக்கு வெளியே அவருடைய குருவான வேதவேத்தியருடைய பிருந்தாவனத்தையும் ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே ஒன்பது இன்னும் வேற மூல பிருந்தாவனங்களையும் கட்டி அண்ட் இவருடைய மெயின் வாதிராஜ பிருந்தாவன இவருடைய மூல பிருந்தாவனத்தை சுத்தி அவருடைய சிஷ்யர்களுடைய நாலோ அஞ்சோ பிருந்தாவனங்களை கூட கட்டிட்டு இருக்காரு. அண்ட் அவர் உயிரோட இருக்கும் போதே, பிராணத்தோட இருக்கும் போதே, உயிரோடு இருக்க சரீரத்தோடவே அவர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணி அதை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ராகவேந்திர சுவாமி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க,
உயிரோடு அப்படியே போய் இப்படி உக்காந்தாரு. அந்த பிருந்தாவனத்தை எழுப்பி மூடிடுவாங்க. ராகவேந்திரா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் வாதிராஜரும் உயிரோடு போய் இப்படி உக்காண்டாரு, இப்படி இப்படி ஜபம் பண்ணிக்கிட்டு, வாசுதேவ ஜபம் நாராயண ஜபம் பண்ணிக்கிட்டு அவரை வந்து மூடிட்டாங்க. அந்த மூல பிருந்தாவனம் இருக்கிற இடம் தான் இந்த இடம், சோதே. கர்நாடகாவில் ஹூப்ளிலிருந்து 3 hours ஜேர்னியில் இந்த இடம் வந்து இருக்கு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 kilometers தப்போவனம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கான். இப்போ நாங்கள் அங்கே போவோம், அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன். அந்த தப்போவனம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானிங்க ரிஷிங்கள்லாம் போய் தபஸ் பண்ணின இடமாமா, தவம் பண்ணின இடமாமா. வாதிராஜரும் அங்கே போய் தவம் பண்ணின அந்த பாறைகள் அதெல்லாம் இருக்காமா. ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது, போய் பார்க்கணுன்னு இருக்கு. போய் பார்ப்பேன், வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்காக. நான் கண்டிப்பாக நான் அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் எவ்வளவோ பேருக்கு வர முடியும், வர முடியாமையும் போகலாம். அட்லீஸ்ட் என் வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் நம்ம பாரத தேசம்ல இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்காம ஃபாரின்க்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், அங்கே எது இருக்கு இது இருக்குன்னா, இந்தியாலேயே நம்ம பாரத தேசத்துலேயே எவ்வளவோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் முதல்ல பார்க்கணும். ஓகே, ஸோ அது நான் சொல்ல நினச்சது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ரமா திரிவிக்ரம சுவாமி கோயில் முன்னாடி துவஜஸ்தம்பம் இருக்குல்ல, கஜஸ்தம்பம் பாங்க, அந்த ஸ்தம்பம் வந்து விழுந்துகிட்டே இருந்தோம். அப்போது வாதிராஜ சுவாமி என்ன பண்ணாரோ, அவருடைய தபசக்தியிலே நிக்க வச்சாராமா. நிறையா மகிமை இருக்குது. வாதிராஜ சுவாமிகள் வந்து நிறையா வந்து கிரந்தங்கள் பாட்டுகள்லாம் ரொம்ப அருமையாக வந்து எழுதியிருக்கார். அவர் ஒரு அருமையான விஷ்ணு பக்தர். அவர் விஷ்ணுவை ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அவர் எழுதின ஒரு அருமையான ஒரு கிரந்தம் பத்தியம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி சோபானா. லக்ஷ்மி சோபானம் அப்படிங்கிறது என்னென்னா, சமுத்திர மதனம் டைமில் மகாலட்சுமி சமுத்திரத்துலேருந்து வெளியே வந்து எப்படி வந்து மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு. இது வந்து படித்தா வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வீட்டில் வந்து படிக்கிற பசங்க இருந்தால் நல்லா படிப்பாங்க, புருஷ முன்னாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா எல்லாம் சரியாயிரும். ரொம்ப ஏழைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நல்ல ஐஸ்வர்யம் சம்பத்தெல்லாம் கிடைக்கும். இந்த லக்ஷ்மி சோபானம் பாட்டு வந்து லக்ஷ்மி மகாவிஷ்ணுடைய கல்யாணத்தை வந்து குறிக்குது. இந்த அருமையான பாட்டு வந்து நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும், ஒரு மத்வர்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இந்த லக்ஷ்மி சோபானே இல்லாமல் வீடு அந்த நாள் போகவே போகாது. ஏன்னா இந்த பாட்டை நாங்கள் அவ்வளோ உயிராக வந்து மதிக்கிறோம். மகாலட்சுமி அண்ட் விஷ்ணுடைய கல்யாணம் சொல்கிற இந்த பாட்டு ரொம்ப பெருசு. ஆக்சுவலி கன்னடாவில் வரும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது இந்த வாதிராஜர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் கஜேந்திர மோக்ஷம் எழுதியிருக்காரு, ஸ்வப்ன பதம்னு எழுதியிருக்காரு. அதுவும் ஒரு ஒரு 45 பத்தியங்கள் வர ஒரு பெரிய ஒரு ஸ்லோகம் கம் பாட்டு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவருக்கு வந்து வாதிராஜருக்கு வந்து ஹைக்ரீவ மூர்த்தி விஷ்ணுவே வந்து சொல்லி எழுதினது. இதெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் வந்து சுவாமியை பார்த்துருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்காங்க. நம்ம சிலைங்களை பார்க்குறோம், அவங்க நேராகவே பார்த்து இதெல்லாம் எழுதியிருக்காங்க. எவ்வளோ இவங்களுக்குலாம் வந்து பவர் இருக்கணும், தபசக்தி இருக்கணும். அவங்களோட இடத்துக்கு நான் காலை வச்சு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து எவ்வளோ ஜென்ம புண்ணியமோ எனக்கே தெரியாது. அது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் குருஸ் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னும் வந்து குருகுணஸ்தவம், நரசிம்ம ஸ்துதி, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் நிறைய எழுதியிருக்கார் வாதிராஜ முனிவருடைய ஒர்க்ஸு. வந்து இந்த மத்துவ சமூகத்துக்கே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். மோஸ்ட்லி எல்லாமே கன்னடாவில் தான் இருக்கும், சிலது வந்து சான்ஸ்கிரிட்லேயும் உண்டு. ஓகே, அண்ட் நான் சொல்ல நினச்ச இன்னொன்று வந்து, இந்த சோதையிலேருந்து 3 kilometers தூரத்தில் தப்போவனம்னு இருக்குன்னு சொன்னால், அங்கே வந்து சால்மலி நதி இருக்குது. சால்மலி நதின்னு சொல்லி ஒரு நதி ஓடுதாமா, அதுவும் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பவர்ஃபுல் நதி, ரொம்ப வந்து தபசக்தி வாய்ந்த ஒரு நதி. அங்கே ரிஷிங்கா முனிங்கெல்லாம் ரெகுலராக வந்து அங்கே குளித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா. ஸோ அந்த நதிக்கும், அந்த நதியும் ஒரு புண்ணிய நதியில் ஒன்று. கங்கா நதி, கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி, துங்கபத்ரா, கிருஷ்ணா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, வைகை, தாமிரபரணி, அதே மாதிரி இந்த சால்வலி நதியும் ரொம்ப ரொம்ப புண்ணியம் தரக்கூடிய ஒரு நல்ல புண்ணிய நதி. இதுவும் வந்து இங்கேருந்து 3 kilometers இருக்குது சோதேலேருந்து. ஓகே, நான் வந்து இது பேசிக் திங்ஸ் நான் இந்த சோதே பற்றி நான் எழுதிட்டு வந்தது. மெயின் வந்து இங்கே வாதிராஜருடைய மூல பிருந்தாவனம் இருக்குது, அவருடைய குருவுடைய மூல பிருந்தாவனம், அவருடைய சில சிஷ்யருடைய மூல பிருந்தாவனங்கள் இருக்குது, தவள கங்கா இருக்குது. அது தவிர 4 gangas இருக்குதுன்னு சொன்னேன். இங்கேருந்து சால்மலி நதி 3 kilometers இருக்குது, தப்போவனம்னு இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா,
பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் நான் இதுலேயே வீடியோஸ் சிலது போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே நான் அந்த கோவிலெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன். பார்த்து வர முடியாதவங்க வீடியோவிலையே பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அவருடைய குருவோடைய ஆசிர்வாதத்தையும் ஹைக்ரீவ சுவாமியோட ஆசிர்வாதத்தையும் நீங்கள் பெறணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னும் நான் இப்போ எங்கெங்கெல்லாம் போகணும் அதோட வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இதோட முடியல, இன்னும் நான் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன்.